தாயகத்திலும் உங்களுடைய கச்சேரி வந்து அரங்கேற போகிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி உங்களுடைய கச்சேரி அழிப்பாணத்தில் அரங்கேற போகிறது. அப்பாவும் ஆசிரியராக அங்கே எல்லா மாணவரையும் ஊக்குவித்து அடுத்த தலைமுறைக்கு எங்களோட கலாச்சாரத்தையும் கலையையும் கொண்டு போவதற்கு அங்கே அதுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்களிடத்தில் இந்த இசைக்கான வரவேற்பு என்பது எவ்வாறு இருக்கிறது? எல்லா கருவிகள் வாசிக்கிறதும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் விருப்பம். மெயினாக மெண்டலினோடு தான் தொடங்கினது. இப்போ வர வர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். பெருசாக மாற்றங்கள் என்று சொல்ல இல்லாது என்ன, நாங்கள் சிறு வயதிலேருந்தே அதை செய்து கொண்டு வரவழியாக அதுவும் எங்களோட வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து இருக்கிறதால் மாற்றங்கள் என்று சொல்லாது. வணக்கம் உறவுகளே, இன்றைய விருந்தினர் பகுதியினோடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியில் நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். அதே போல சாதாரணமாக தாயகத்தை பொறுத்த வரைக்கும் இசைக்கலைஞர்கள் அல்லது கலை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அதே போல புலம்பெயர் தேசத்தில் சிறு வயதிலிருந்தே இசை சார்ந்த பயணத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகளவான கச்சேரிகளை அரங்கேற்றியிருக்கக்கூடிய சகோதரர்கள் மற்றும் இசைக்கலைஞர் மதுவந்த் மற்றும் யதீஸ்வர் ஆகியோருடன் இன்றைய நேர்காணல் இருக்க போகிறது. தொடர்ந்து பேசலாம் அவர்களையும் இணைத்துக் கொண்டு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். சரி, தாயகத்திற்கு சுவிட்சர்லாந்துக்கு இருந்து தாயகத்துக்கு திரும்பி இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறது எங்களுடைய தாயகம் இவ்விழகாலத்துக்கு பிறகு? நல்லா இருக்கிறது. சுற்றுலாக்கும் இசை கச்சேரிக்கும் இங்கே வந்துள்ளோம். வடிவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கீங்க. நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இசை சார்ந்த உங்களுடைய பயணத்தோடு இந்த கேள்விகளையே தொடங்குவோம். எப்பொழுதுமே இந்த சிறு வயதில் ஒரு இசை என்பது பிரமிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லோருக்குமே அந்த இசை என்பது தானாக வந்துவிடாத ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது இசை உங்களுக்கு எப்படி பரிச்சயமானது, எப்படி இந்த இசைத்துறைக்குள் நீங்கள் போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எந்த வயதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது? சிறு வயதிலிருந்தே இருக்கின்றது. எங்கள் தந்தையார் வந்து இசை ஆசிரியர், அதனால் எங்களுக்கு இசை கேட்டு கேட்டு சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு அந்த ஆர்வம் தானாகவே வந்துள்ளது. ஒரு 1.5 வயதிலே என்னை அவரின் மடியில் வைத்து கொண்டு மெண்டலின் என்ற இசை வாத்தியத்தை சொல்லி தந்தார். அதை இப்போ இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம். அதாவது குடும்பத்திலிருந்து அந்த இசை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அப்படியான ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தந்தையார் சுவிட்சர்லாந்தில் வந்து இந்த இசைப்பள்ளி ஒன்றை வந்து நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இதை பற்றி, அதாவது உங்களுடைய தந்தையாரினுடைய இசை பயணம் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்பா ராசா மகேஸ்வரன், அங்கே மகேஷ் மாஸ்தரன் தான் எல்லாரும் கூப்பிடுவார்கள். ராகலையா என்னும் இசைப்பள்ளியை நடத்தி வருகின்றார். அதில் நிறைய மாணவர்களும் படித்து வருகின்றார்கள். இசை நிகழ்ச்சிகளில் கலந்து அவர்களின் இசை பங்குகளை கொடுத்து வருகின்றார்கள். அதே மாதிரி எங்களுக்கும் இசை அரங்குகளில் வாசித்து வருகிறார்கள். எல்லாருக்கும் அப்பா என்றால் மகேஷ் மாஸ்டர் அப்படி கூப்பிட்டு ஆசிரியர்களை பழகி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் இந்த வயதிலிருந்து அவருடைய அந்த இசை பயணத்தை ஆரம்பித்திருப்பார். அவர் சிறு வயதிலிருந்தே இங்கே மிருதங்கம், சங்கீதம், அதுக்கு பின் வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் படித்து வந்துள்ளார். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவருக்கே இசை என்ற ஆர்வம் இருந்தது. அப்படியே எங்களுக்கு அப்படியே உங்களுக்கும் குடும்பமாக அந்த ஆர்வம் என்றது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதுவரை காலத்தில் வாசித்திருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகள், அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்பா தொடக்கத்தில் கீபோர்ட், கிட்டார் மாஸ்டர், இப்போ வேறு கருவிகளும் சொல்லி கொடுத்தோம்னா. அதே மாதிரி நான் கீபோர்டோட தொடங்கினது. அதை படித்த பின் படித்து கொண்டிருக்கும் போது வயலின், மெண்டலின், சாக்ஸோஃபோன், கிளாரினட், ஃப்ளூட், மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளை படித்து கொண்டு வருகின்றேன். இசையரங்குகளை வாசித்து வருகின்றேன். அப்படியும் நான் மெண்டலின், வயலின், அதுக்கு பின் கிட்டார், கீபோர்டும் படித்தேன். சாக்ஸோஃபோன், வீணை, சிதார் என்னும் பழைய கொண்டு வர.
நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது ஒரு குரு இல்லை என்று சொன்னால் இந்த கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும் அல்லது இசைக்கருவிகளாக இருக்கட்டும் எங்களால் வந்து அந்த ஒரு சரியான ஒரு வழியில் எங்களால் நிச்சயமாக அதை பயிற்றுவிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குரு யாராக இருக்கிறார், நீங்கள் யாரிடம் இந்த இசையை வந்து ஒரு நல்ல ஒரு வழியில் கற்று தேர்ந்திருக்கிறீர்கள்? தொடக்கத்தில் எல்லாம் அப்பா தான், எல்லா இசை கருவிகளும் எல்லாம் அப்பா தான். அதுக்கு பின் மேற்கொண்டு மெண்டரின் உபி ராஜு இந்தியாவில் இருக்கின்றார், அவரிடம் சங்கீதம் சகசோதி ஆறுமுகம் சகசோதி அவர்களிடம் படித்து கொண்டு வர்றோம். அதுக்கு பின் வயலின் ஆறுமுகம் சகசோதி நீர்ச்சன் அவர்களிடம் படித்து கொண்டு வர்றோம். அதே மாதிரி மிருதங்கம் அங்கே சுவிட்சர்லாந்திலும் படித்து கொண்டு இங்கே இந்தியாவிலேருந்து நெய்வேலி வெங்கடேஷ் மிருதங்கம் மாஸ்டர், வெஸ்டர்ன்லேயும் அங்கே சுவிட்சர்லாந்துலேயும் படித்து வருகின்றோம். அப்பா தானே எல்லாம் தொடக்கத்தில் அப்பாதான் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது. சரி, இப்படி இருக்கும் பொழுது 300க்கும் அதிகளவான கச்சேரிகளை வந்து அரங்கேற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கச்சேரிகளிலும் ஒவ்வொரு தனித்துவத்தை வந்து காட்டியாக வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு, அந்த பயிற்சிகள், அதை பற்றி சொல்ல முடியுமா? தொடக்கத்தில் எல்லாம் அப்பாட இருந்து பாடல்களை தெரிவு செய்து அதுக்கு பின் அப்பாட இருந்து சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு பயிற்சி செய்து அரங்குகளுக்கு வாசிக்க செல்வோம். சாதாரணமாக அப்படி எங்களுக்கு பயிற்சி மட்டும்தான், அதுக்கு ஒன்று முயற்சி இருக்குது, ஆனால் பயிற்சின்றால் அப்பா அப்பாட இருந்து பயிற்சி செய்தது மட்டும்தான். அதால் எங்களுக்கு இப்படி சாதாரணமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக. சரி, இப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக எங்களுடைய தாயகத்தில் வந்து ஒரு கச்சேரி அரங்குறது என்றது வந்து வேறு விதமாக பார்க்கப்படும். இதே புலம்பெய தேசத்தில் வந்து நாங்கள் ஒரு தமிழர் இருந்து கொண்டு ஒரு கச்சேரி என்பதை வந்து நடத்தப் போகிறோம் என்று சொன்னால் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கச்சேரிகள் நீங்கள் நடத்தப்படும் பொழுதோ அல்லது இந்த இசை கச்சேரிகள் பயிலப்படும் பொழுதோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள், அதுக்கு வந்து நீங்கள் எப்படி முகம் கொடுத்திருந்தீர்கள்? எங்களுக்கு பெரிதாக சவால் ஒன்றும் இருக்கவில்லை. ஒரு சவால் என்றால் பள்ளிக்கூட வேலைகளும் அந்த நேரம் கவனிப்பு, அது இது மட்டும்தான் ஒரு சவால் இருந்தது. மற்ற ஒன்றும் எங்களுக்கு பயிற்சி செய்கிறதோ வேற ஒரு சவாலாக இருக்கல. அது நாங்கள் இருந்து அம்மா எங்களுக்கு சரியான உதவியாக இருந்தவா, அதனால் எங்களுக்கு தந்தையும் அம்மாவும் எங்களுக்கு இதை சேர்த்து நேரத்தையும் கவனித்து எங்களை கொண்டு போனாங்க. அதாவது பெரிய பெரிதாக ஒரு சவாலும் இருக்கவில்லை. நிச்சயமாக, சிறிது வயதிலிருந்து செய்து கொண்டு வந்ததால் இது ஒரு பெரிய விஷயமாக எங்களுக்கு தெரியவில்லை. பாடசாலை நேரம் கூட கூடவும் எங்களுக்கு எண்ணிய நேரம் குறைந்து கொண்டு போவோம். ஆனால் அதுக்கு அப்பா அம்மா இருக்கணும் எங்களுக்கு உதவி செய்து கூட்டி கொண்டு போகிறாங்க. சரி, குடும்பத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகளவாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக உங்களுடைய கச்சேரிகள் இவ்வளவு நீங்கள் நடாத்தியிருக்கிறீர்கள், ஆனால் முதன் முதல் நீங்கள் வந்து ஒரு அரங்கத்தில் வந்து பாடும் பொழுதோ அல்லது இசைக்கருவிகளை பயிற்றும் பொழுதோ உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? எங்களுக்கு சிறு வயது ஐந்தும் அவருக்கு 5 வயது, எனக்கு 6 வயதிலும் மெண்டல் இசை கச்சேரி வாசித்த நாங்கள் சிறு வயதுன்றபடியே எங்களுக்கு அந்த அரங்கு பயம் அதொன்றும் பெருசாக தெரியவில்லை. அதை வாசித்து முடித்தால் எங்களுக்கு அப்பா அம்மா சந்தோஷம் அவ்வளோ அவங்களுக்கு காரணம் என்று இருந்தாங்க. அவ்வளோ பெருசாக எங்களுக்கு அதான் அரங்கு பயம் அதொன்றும் இல்லை, பெரிதாக ஒன்றும் தெரியலை. அப்பா தேர்ந்து எடுத்த பாடல்கள் தான் அங்கே வாசித்தினாங்க. மெண்டலிந்தம் முதலாவதாக அரங்கில் வாசித்து வந்தோம். அதனால் பாய்ச்சி எடுத்துட்டு அங்கே போய் அரங்கில் வாசித்து எங்களுக்கு பெரிதாக ஒன்றும் தோணவில்லை. தந்தையார் அவருடைய கச்சேரிகளுக்கு செல்லும் பொழுது நீங்கள் கூட சென்று அதை கவனித்திருக்கிறீர்கள்? அது கூடுதலாக அந்த கச்சேரிக்கு எல்லாம் போயிருக்கிறோம் நாங்கள், தவறாமல் எல்லா கச்சேரிக்கும் போய் பார்த்துருக்கோம். அப்பாவும் கூட்டி கொண்டு போவேன். அது எங்களுக்கு அதனால்தான் எங்களுக்கு இவ்வளோ ஆர்வமும் எல்லாம் இருக்கின்றது. இல்லாட்டி கொஞ்சம் கடினம்தான், ஆனால் இதை இப்படி இருக்கிறது அதாவது பரிச்சயமான ஒன்று என்பதால் உங்களுக்கு அதில் வந்து ஆர்வம் அதிகளவாகவே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது புலம்பெய தேசத்தில் நீங்கள் நடாத்தியிருக்கக்கூடிய கச்சேரிகள் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது தாயகத்திலும் உங்களுடைய கச்சேரி வந்து அரங்கேற போகிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி உங்களுடைய கச்சேரி யாழ்ப்பாணத்தில் அரங்கேற போகிறது. அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த அரங்கு சண்முகரத்னம் என்ற நினைவு முகமாக ஒரு
அரங்கில் இசை நிகழ்ச்சியாக நடக்கின்றது. அதில் நாங்களும் எங்களோட பங்களிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மெண்டலிங் இசை கச்சேரி வாசிக்க அதான் அதுக்கும் வந்துள்ளோம், சுற்றுலாக்கும் இதுக்கும் வந்துள்ளோம் இரண்டுக்குமே. சரி, இப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக தாயகத்தில் வேறு வேறு கச்சேரிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதா, அல்லது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கிறது? ஆர்வம் இருக்கின்றது, கூடுதான் இனி வந்தால் வாசிப்போம், வாய்ப்புகள் வந்தால் வாசிப்போம். எங்களுக்கு ஆர்வங்கள் இருக்குது. தாயகத்தில் வாசிக்கிறது எங்களுக்கு பெரிய ஆர்வம். இது இப்போ இந்த கச்சேரி கிடைத்ததும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம், ஆர்வமாக தான் இருக்கின்றோம். சரி, நிச்சயமாக வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் நடத்திருக்கக்கூடிய மாநில போட்டியில் வெற்றியாளராகி இரண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய முன்பட்ட படிப்பை வந்து பயிலுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அதில் வந்து இந்த ஒரு இசைக்கருவியை பிரதானமாக எடுத்து அந்த பட்டப்படிப்பை வந்து மேற்கொள்கிறீர்கள் இரண்டு பேருமே. அங்கே வெஸ்டர்ன், நான் வெஸ்டர்னில் பியானோ, அங்கே பியானோ கீபோர்ட் அது பாசித்து வருகின்றேன். அதுவும் ஜாஸ் அண்ட் மியூசிக்கு அங்கே வாசித்து வருகின்றேன். அது அதில் முன்பட்டம் படிப்பு கிடைத்துள்ளது. அது இங்கே கர்நாடிக் பழைய கொண்டும் ஜாஸும் படிக்கிற எனக்கு சரியான சந்தோஷம். ரெண்டும் அதையும் பிறகு சேர்த்து இசைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதுவும் அதில் வெற்றி பெற்று முன்பட்டம் படிப்பு படிக்கின்றது பெரிய சந்தோஷம். பள்ளிக்கூடத்தோடையும் சேர்த்து இதையும் செய்கிறது நிச்சயமாக. ஏனென்றால் எல்லோருமே இந்த இசை சார்ந்த ஒரு பயணத்துக்கு செல்கிறார்கள் என்றால் கல்வியில் வந்து ஒரு வேறு துறையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கல்வியிலும் இந்த இசையை தேர்வு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அந்த பிரதான கருவி அந்த பட்டப்படிப்பை பற்றி எங்களோடு சொல்லுங்கள். நான் கிட்டார் படுத்தி கொண்டு வரேன் சிறு வயதிலிருந்தே. ஜாஸ் மட்டும் இல்லை, ராக்கும் கிளாசிக்கலும் எல்லாம் படித்து வந்தேன். ஆனால் இதில் இந்த முன்பட்ட படிப்பில் நான் கிளாசிக்கல் கிட்டார் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதுதான் இப்போ படித்து கொண்டு வரேன். நிச்சயமாக, இப்படி இருக்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு சின்ன வயதிலேயே தெரிந்திருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கலை என்பதை நாங்கள் பயிலும் பொழுது அந்த கலை வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இசை சார்ந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இசை என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது? எங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் ஏதாவது பள்ளிக்கூட வேலைகள் முடித்த பிறகும் இது எங்களுக்கு கடின உழைப்பாக இல்லாமல் அந்த சந்தோஷமாக பயிற்சி செய்கிற மாதிரி தான் எங்களுக்கு இசை இருக்கின்றது. அதனால் எங்களுக்கு மிக சந்தோஷம். அண்ணாக்கு அப்படின்னு பெருசாக மாற்றங்கள் என்று சொல்ல இல்லாத என்ன, நாங்கள் சிறு வயதுலேருந்தே அதை செய்து கொண்டு வரபடியாக அதுவும் எங்களோட வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து இருக்கிறதால் மாற்றங்கள் என்று சொல்லாது. ஒரு சந்தோஷமான விஷயம், பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு இது வாசித்தால் எங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். முந்தி பயிற்சி எடுக்கிறதுக்கு அம்மா அப்பா சொல்ல வேணும், இப்போ எங்களுக்கு தேவையான செய்வோம் விருப்பம் இருக்குது. அதால் நாங்கள் அவன் செய்கிறபடியாக எங்களுக்கு அதில் மாற்றங்கள் என்று சொல்ல இராது. சரி, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கர்நாடக சங்கீதம் அதே போல் மேலத்தைய சங்கீதமும் வந்து பாடலாகவோ அல்லது இசைக்கருவிகள் மூலமாகவோ வழியில் கொடுத்துட்ருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த சங்கீதம் என்பது அதிகளவான வரவேற்பை உங்களிடமிருந்து பெற்றிருக்கிறது. எங்களுக்கு அது சொல்கிறது கூட பேர் எங்களுக்கு இதுதான் கேட்பினும். ஆனால் எங்களுக்கு அப்படி சொல்ல கடினமாக இருக்கின்றது. எங்களுக்கு எல்லா கருவிகள் வாசிக்கிறதும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் விருப்பம். மெயினாக மெண்டலினோடு தான் தொடங்கினது. இப்போ வர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரே மாதிரி தான், எல்லா கருவிகளும் ஒரே மாதிரி தான். அதில் சிறந்ததுன்று சொல்ல கஷ்டம்தான். சரி, இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதிகளவான பாராட்டுகள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். உங்களுடைய சங்கீதத்துக்கும் சரி அல்லது உங்களுடைய இசைக்கருவிகளுக்கும் சரி உண்மைக்குமே பல பாராட்டுகள் கிடைத்திருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? இப்போ இந்த முன் பட்ட படிப்பு அது படித்து வெற்றி பெற்று அது இப்போ படித்து கொண்டிருப்பது அது ஒரு பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு. வேறு
இந்த பெரிய பெரிய கலைஞர் எல்லாம் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அது ஒரு முக்கியமான பெரிய பங்களிப்பு. அதுக்கு மீற அப்பா சொன்னார்ண்டா நல்லா வாசித்த, அதுவும் ஒரு பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு. எங்களுக்கு இசை பள்ளியில் நாங்கள் கிட்டாரும் அப்புறம் பியானோ தரம் 5 முடித்து இருக்கின்றோம். அதுவும் ஒரு பெரிய அங்கீகாரம் அங்கே சுவிட்சர்லாந்தில். அதுவும் அண்ணா சொன்ன மாதிரி பெரிய ஆக்கலும், அப்பா சொல்கிறது அப்பா சொல்கிற எல்லாமே நல்லா இருக்கின்ற எங்களுக்கு அது பெரிய அங்கீகாரமாக நாங்கள் வைத்திருப்போம். நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது மாணவர்களிடத்தே இந்த இசைக்கான வரவேற்பு என்பது எவ்வாறு இருக்கிறது? அங்கே சுவிட்சர்லாந்தில் பெரிதாக தான் இருக்கின்றது. அங்கே அரங்கில் கூடுதலாக எல்லாரும் நல்ல பயிற்சி எடுத்து வாசித்து வருகிறாக. கூட மாணவர்களும் இப்போ ஆசிரியர் தரம் முடித்து இப்போ அங்கேயும் ஆசிரியராக இருக்கின்றார்கள். அவையும் அவற்ற மாணவர்களை கொண்டு வருகிறாக. அதில் பெரிதாக தான் வரவேற்பு அங்கே இருக்குது, இசைக்கு, கர்நாடக சங்கீதத்துக்கு, எல்லாத்துக்கும். அப்பாவும் ஆசிரியராக அங்கே எல்லா மாணவரையும் ஊக்குவித்து அடுத்த தலைமுறைக்கு எங்களோட கலாச்சாரத்தையும் கலையையும் கொண்டு போவதற்கு அங்கே அதுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதை உங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, புலம்பெயர் தேசத்திலிருந்து சிறுவயதிலிருந்து ஒரு இசை கச்சேரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு கச்சேரி நடக்கிறது என்று சொன்னால் அந்த கச்சேரியில் இருக்கக்கூடிய குழுவினர், அதை தாண்டி இதர வாத்தியங்களை வந்து இசைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுடைய குழுவினர் பற்றி எங்களோடு சில வார்த்தைகள். அப்பா மாணவர் அதைக்கு பயிற்சியை கொடுத்து எங்களோட இணைத்து அதுக்கு பயிற்சியை எடுத்து எங்களோட சேர்ந்து வாசிப்பதற்கும் வாசித்து வருகிறோம். அதுக்கு மேலே பல கலைஞர்கள் அங்கேயும் வளர்ந்து வருகின்றார்கள். அவர்களோடையும் மற்றும் எங்களுக்கு சிறிய வயதில் தொடக்க நாளிலிருந்து வாசித்து வரும் அப்புத்திரை சமூகதாஸ் அவர் எங்களுக்கு தான் தொடக்கத்திலிருந்து வாசித்து வருகின்றார். அவரோட சேர்ந்தும் நாங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு தரமும் வாசிப்போம். சில நேரம் பயிற்சி எடுக்காமலே போவோம். என்ன அவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்ந்து வாசித்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆர்வம் இருக்கிறபடியாக அதுவும் பிரச்சனை இல்லாமல் போகின்றது. நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அதாவது இசைத்துறையை பொறுத்த வரைக்கும் பல கச்சேரிகள் அரங்கேற்றிருக்கிறீர்கள், அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள்? விடாமல் படித்து கொண்டு போவது, செய்து கொண்டு போகிறதும் அடுத்த தலைமுறைக்கும் இது இந்த இசையை பயிற்சி கொடுத்து இதை இந்த வடிவை காட்டி அழகை காட்டி கொண்டு செல்வதுக்கு தான். அதுதான் கலையும் கலாச்சாரம் எல்லாத்தையும் கொண்டு அடுத்தவருக்கு கொடுப்பது முக்கியம். நிச்சயமாக. சரி, இப்படி இருக்கும் பொழுது இசைத்துறைக்குள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த திரைப்பட பாடல்கள். அதை வந்து அதிகளவாக எல்லோருமே பாடக்கூடிய ஒன்று. நீங்கள் திரைப்படங்களில் பாடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதா? அது பற்றி உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? எங்களுக்கு திரைப்படம் பாடல்கள் மிகவும் பிடிச்சது. நாங்களும் அதை சந்தோஷமாக விருப்பமாக வாசிப்போம். அதில் அப்பாக்கும் மியூசிக் டைரக்டர் அப்படி என்று எல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கும் அந்த ஆர்வமும் இருக்கும். அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஒரு நல்லது ஒன்று. அது நாங்கள் இப்போ அதுதான் செய்யணும் என்று நாங்கள் நினைக்கல. ஆனால் அதுவும் எங்களுக்கு செய்ய விருப்பம், செய்ய இயலும்ன்றால் செய்வோம் நாங்கள். ஆனால் நாங்கள் கர்நாடக சங்கீதத்தை தான் விரும்பி இப்போ ஆர்வமாக படித்து கொண்டு இருக்கிறோம். சினிமா துறைக்கு போகிறன்றால் அது ஒரு அடுத்த கட்டம், அது எல்லாம் முடித்த பிறகு அடுத்த கட்டத்து. நிச்சயமாக. இப்படி இருக்கும் பொழுது சுவிட்சர்லாந்தில் வந்து பல போட்டிகளில் வந்து பங்கு பெற்றிருக்கிறீர்கள், அதில் வந்து உங்களுக்கான அங்கீகாரங்கள் கூட கிடைத்திருக்கிறது, அதை பற்றி எங்களோட சொல்ல முடியுமா? இங்கே பாட்டு போட்டியில் நடக்கின்றது, அதில் கர்நாடக சங்கீத பாட்டு போட்டியில் தான் நாங்கள் கூடுதலாக கலந்து கொள்கிறோம். மற்றது பெருசாக போட்டியில் நாங்கள் கலந்து கொள்கிறது இல்லை, இசை நிகழ்ச்சிகளில் தான் கூடுதலாக வாசிக்கிறோம். நாங்கள் இசைக்கருவிகள் மெயினாக கொண்டு போய் வாசிக்கிறாங்க.
சரி, இவ்வளவு தூரம் எங்களுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு ஒரு இசை சார்ந்த பயணம், அதுவும் சிறு வயதில் ஆரம்பிப்பது என்பது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக போக வேண்டும் என்று சொல்லி ஐபிசி குடும்பம் சார்பான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய நாளில் இசை சார்ந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களுடைய இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மது.